சிவபெருமானை வழிபடுவோர் எந்த முக ருத்ராட்சத்தை எவர் அணிந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் காணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. சிவன் பார்வதி ஆகிய இருவரின் அர்த்தநாரீஸ்வர கடாட்சம் பொருந்திய இருமுக ருத்ராட்சத்தை அணியும் போது வாழ்வில் ஒரு நிலைப்புத்தன்மையை அடைய உதவுகிறது. அனைத்து வகையான ஆசைகளையும் நிறைவேற்றி தரும். கணவன் மனைவியிடையேயும் உறவுகளிடையேயும் ஒற்றுமை உணர்வை அதிகரிக்கின்றது. சூரிய சந்திர அக்னி தேவனின் கடாட்சம் பொருந்திய மூன்று முக ருத்ராட்சமானது தவறுகளிலிருந்து விலக்கி தூய்மையினையை அடைய உதவுகின்றது. மேலும் உங்களுக்கு தேவையான அனைத்து ஞானத்தையும் வழங்கி அறிவை மேம்படுத்துகின்றது. சிவபெருமானின் முழு சிறப்பம்சமாக விளங்கும் ஐந்து முக ருத்ராட்சமானது உங்களுடைய இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்கள் ஆகியவற்றை சரி செய்கின்றது. மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நல்ல ஆரோக்கியமான மனிதனாக வாழ வைக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் தடைகளையும் நீக்கி உங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை தரவல்லவது. மேலும் எவற்றாலேயுமே தர முடியாத ஒரு மன அமைதியை இந்த மனிதனுக்கு இந்த ஐந்து முக ருத்ராட்சமானது வழங்குகின்றது. முருகப்பெருமானின் அருள் நிரம்பிய ஆறு முக ருத்ராட்சத்தை ஒருவர் அணிவதன் மூலம் அவருடைய அறிவானது மேம்பட்டு விளங்குகின்றது. மேலும் வீரமும் விவேகமும் நிரம்பிய இந்த ருத்ராட்சமானது நல்ல மன திட்பத்தினையும் மன வலிமையையும் அளிக்கின்றது. இதனை வலது கையில் கட்டி கொண்டால் முன்ஜென்மத்தில் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷமானது விலகுகின்றது. முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானின் அருள் கடாட்சம் பொருந்திய எட்டு முக ருத்ராட்சமானது உடலின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. துரதிருஷ்டமாக ஏற்படும் விபத்துக்களிலிருந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அனைத்து தடைகளையும் நீக்கி உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வதே இந்த ருத்ராட்சமாகும். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து நேரடியாக தோன்றிய ருத்ராட்சம் என்று அழைக்கப்படும் இந்த பனிரெண்டு முக ருத்ராட்சமானது அளவற்ற நிர்வாக திறமையை பெற வல்லது. மேலும் இதன் பிரகாச ஒளியுடன் பலத்துடன் பிறரை ஆட்சி செய்ய வல்லது. இந்த ராஜாக்களை போன்று அனைவரும் ஆட்சி செய்வதற்கு தகுந்த இந்த ருத்ராட்சத்தின் வலிமையை அனைவரும் பெற்று வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஓம் நமசிவாய நமகா.